நாம் எவ்வளவோ மணி ஹீஸ்ட் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம், பேங்க்ல போய் கொள்ளையடிச்ச ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்போம், ஏன் பணக்காரங்களோட லாக்கர்ல போய் கொள்ளையடிச்ச ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்த மணி ஹீஸ்ட் வெப்சீரீஸ்ல மணியை பிரிண்ட் பண்ற இடத்துக்கே போய் கொள்ளையடிச்ச ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்போம். பட் பிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி, அதாவது பேங்க், ஜுவல்லரி, கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பணம் புரள்ற எல்லா இடத்துக்கும் செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்குற அந்த கம்பெனியோட வேர் ஹவுஸ்லேருந்து, அதுவும் மியாமி ஏர்போர்ட்ல இருக்கிற அவங்களோட வேர் ஹவுஸ்லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு கன்னை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட $8 மில்லியன் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கொள்ளைக்காரங்களை போலீஸ் பிடிச்சாங்களா, அந்த மணி என்னாச்சு அப்படிங்கிற ரியல் மணி ஹீஸ்ட் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கியூபாலேருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு அகதிகள் வந்து செட்டில் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி தான் 1981 கால் மான்சன் அப்படிங்கிற ஒரு அகதி அமெரிக்காவில் இருக்க மியாமிக்கு வந்து செட்டில் ஆகிறாரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஒரு அமெரிக்கன்ஸ் மாதிரி ஒரு நார்மலான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்க்குறாரு. அதாவது ஒரு வீடு, ஒரு நல்ல ஃபேமிலி, காரு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு கனவோட கியூபாலேருந்து மியாமிக்கு குடிபெயர்ந்து வர்றாரு. மியாமியில் வந்து செட்டில் ஆன இந்த கால் மான்சன் வந்து பிராண்டி அப்படிங்கிற ஒரு உமனை வந்து இங்கே சந்திக்கிறாரு. 1998 அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிவிட்டு 2002 ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அன்ஃபார்ச்சுனேட்டாக குழந்தை பெற பாக்கியம் இல்லை. நிறைய ப்ரெக்னன்சி மிஸ்கேரேஜ் ஆகி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் குழந்தை பெற்றுக்கவே முடியல. இதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு கோர்றாங்க. பட் யூஎஸில் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்பவும் காஸ்ட்லி. அந்த அளவுக்கு பண வசதி இல்லாதனால கால் மான்சன் ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருக்காரு. குழந்தையை அடாப்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கால் மான்சனுக்கு 2005 அவரோட ஃப்ரெண்டு டயாஸ் அப்படிங்கிற ஒருத்தர்ந்து கால் வருது. டயாஸ் வந்து பிரிங்க் செக்யூரிட்டி சர்வீஸில் கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜெர்மனியோட கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிற பேங்க்லேருந்து மியாமியோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு கிட்டத்தட்ட டெய்லி $100 மில்லியன் வந்து இந்த பிரிங்க் செக்யூரிட்டி சர்வீஸ் வழியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜென்ரலாக அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, லுப்தான்ஸா ஃப்ளைட்டில் ஜெர்மனிலேருந்து இந்த $100 மில்லியன் மியாமி ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த பிரிங்க் செக்யூரிட்டி சர்வீஸோட வேர் ஹவுஸுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவாங்களாம். அங்கேருந்து கஸ்டம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் மியாமியோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பிரிங்ஸோட வேர் ஹவுஸ் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப பூவராக இருக்குது அப்படின்னு டியாஸ் சொல்கிறாரு. ஃபர்தராக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே ஏர் கண்டிஷனர் வசதி இல்லாதனால நிறையா நேரம் அந்த வேர் ஹவுஸோட ஷட்டர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்தராக டயாஸ் வந்து கால் மாசன்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வேலை பார்க்குற கம்பெனியில் என்னால் கொள்ளையடிக்க முடியாது, நான் ஈஸியாக மாட்டிப்பேன். பட் அதே டயத்தில் நீ கொள்ளையடிச்சேன்னா உனக்கு நிறையா பணம் கிடைக்கும், அதுலேயும் எனக்கு ஒரு ஷேர் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்தராக இந்த வேர் ஹவுஸில் செக்யூரிட்டியே இல்லாதனால ரொம்ப ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டயாஸ் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கால் மார்க்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட $100 மில்லியன் டெய்லி டிரான்ஸ்போர்ட் ஆகிற ஒரு இடத்துல எப்படி இவ்வளோ லெஸ் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு மியாமி ஏர்போர்ட்டுக்கு எதிராக ரூம் எடுத்து அவங்க ப்ராசஸை கிட்டத்தட்ட 1 வீக் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு. எத்தனை மணிக்கு அந்த லுப்தான்ஸா ஃப்ளைட் வருது, அந்த மணியை எப்படி வந்து வேர் ஹவுஸில் லோட் பண்ணுறாங்க, திரும்ப எத்தனை மணிக்கு வந்து அதை மியாமி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 1 வீக் அப்சர்வ் பண்ணி டயா சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையிலே கரெக்ட் அப்படின்னு நம்புகிறாரு. ஸோ டயா சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கால் மான்சன் டெஃபினட்டாக இந்த வேர் ஹவுஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக $1 மில்லியன் ஆஃப் மணியை கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு அதுக்காக ஒரு பிளான் போடுறாரு. இந்த மணி ஹீஸ்ட் பிளானுக்கு ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷனாக கால் மாசன் வந்து சில வெஹிக்கிளை ரெடி பண்ணுறாரு. அதுக்காக ஃப்ளோரிடாக்கு போயிட்டு அங்கே 2 Ford cars திருடிட்டு மியாமிக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவர் வேலை பார்க்குற ட்ரக் கம்பெனிலேருந்து ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் ட்ரக்கை வாடகைக்கு எடுக்கிறாரு. இந்த மணி ஹீஸ்ட் பிளானை தன்னால் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கால் மான்சன் வந்து அவருக்கு நம்ப தகுந்தமான இன்னொரு 3 பேரை இந்த பிளானில் சேர்த்துக்கிறாரு. அவரோட பிரதர்இன்லா போட் ரைட் அப்படிங்கிறவரையும், அவரோட மற்ற 2 பேர் ரிலேஷன்ஸ் ராபர்ட்டோ அண்டு கொன்ராடோ அப்படிங்கிற இன்னொரு 2 பேரையும் இந்த பிளானில் சேர்த்துக்கிறாரு. November 6 2005 கால் மான்சனோட டீம் வந்து இந்த மணி ஹீஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கால் மான்சனோட பிரதர்இன்லா போட் ரைட்டும் அதுக்கப்புறம் ராபர்ட்ஸோ 2 பேரும் வந்து லுக் அவுட் ஜாப் பண்ணுறாங்க. அதாவது இவங்க மணியை கொள்ளையடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மணியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வெஹிக்கிளில் அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கால் மான்சனும் அவரோட அங்கிள் கொன்ராடோ 2 பேரும் தான் வேர் ஹவுஸ்குள்ளே கன்னோட போகிறாங்க.
கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் 3:00 கால் மான்சனும் அவரோட அங்கிள் கொண்டாட பெரோராவும் அந்த வேர்ஹவுஸோட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் முகத்தை ஃபுல்லாக மாஸ்க் போட்டு மறைச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த வேர்ஹவுஸோட ஷட்டர் வந்து ஓப்பனாக தான் இருந்திருக்கு. வேர்ஹவுஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த கால் மான்சன் வந்து அவரோட கன்னை எடுத்துகிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டை ஃபுல்லாக கன்னை காட்டி மிரட்டி எல்லாரையும் இம்மிடியேட்டாக தரையில் முட்டி போட்டு உட்கார சொல்கிறாரு. கால் மான்சனோட அங்கிள் செக்யூரிட்டி கார்டை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கால் மான்சன் பணம் இருந்த அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தவர் அப்படியே அசந்து போயிடுறாரு. உள்ளே ஃபுல்லாக மூட்டை மூட்டையாக பணம் இருந்திருக்கு. ஒவ்வொரு மூட்டையிலையும் கிட்டத்தட்ட $2.1 million பணம் இருந்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6-7 மூட்டையை தூக்கிட்டு கால் மான்சனும் அவர் அங்கிளும் வேர் ஹவுஸ்லேருந்து வெளியில் வரும்போது ஓவர் வெயிட்டாக இருந்தனால அவங்களால அதை ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட அவங்க $7.4 million தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர் ஹவுஸ்லேருந்து கால் மான்சனும் அவரோட அங்கிளும் $7.1 million அந்த பேக்கோட வெளியில் வர்றாங்க. இம்மிடியட்டாக அவங்க ஏற்கனவே ஃப்ளோரிடாலேருந்து திருடிட்டு வந்த அந்த ரெண்டு கார்லையும் அவரோட பிரதர்-இன்-லாவும் இன்னொரு கசினும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காருக்குள்ளே போன உடனேயே இந்த மூட்டையிலேருந்து எல்லா பணத்தையும் அவங்க கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் பேக்கில் மாற்றிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து இந்த ரெண்டு காரையும் அபண்டன் பண்ணிவிட்டு அவங்களோட பர்சனல் காரில் ஏறி எஸ்கேப் ஆகிறாங்க. இந்த கொள்ளையடித்த பணத்தோட கால் மான்சன் அவரோட பர்சனல் காரில் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கொள்ளையடித்த பணத்தை டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண, அதாவது ஃப்ளோரிடாலேருந்து அவர் திருடிட்டு வந்த ரெண்டு ஃபோர்டு காரையும் இமிடியேட்டாக தீ வச்சு கொளுத்திடுறாரு. அதுக்கு அவர் ரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் நிறைய ட்ரூ க்ரைம் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இந்த கார்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டையோ டிஎன்ஏயோ போலீஸ் ரெக்கவர் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு காரையும் அவர் தீ வச்சு கொளுத்திட்டா டெஃபினட்டாக எந்த எவிடன்ஸையும் போலீஸ் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண எஃப்பிஐ ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இந்த மணி ஹீஸ்ட் நடந்திருக்கணும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப டீப்பாக என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுபோக இந்த கேஸை பற்றி யாராவது துப்பு கொடுத்தா அவங்களுக்கு $150,000 பரிசு தருவோம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மணி ஹீஸ்ட்டை முடித்த கால் மான்சனும் அவங்களோட மூணு கசினும் இந்த பணத்தை சரிசமமாக பங்கு போட்டுக்கிட்டாங்க. கால் மான்சன் இந்த மணி ஹீஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த ட்ரூ மணி ஹீஸ்ட்டையும் நிறைய ஸ்டோரியும் படித்து அவர் என்ன லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பணத்தை கொள்ளையடிக்கிறதை விட அதுக்கப்புறம் அந்த கொள்ளையடித்த பணத்தை செலவழிக்கும் போது தான் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதனால் அவர் அவங்களோட மூணு கசினுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, இந்த பணத்தை லாவிஷாக செலவழிக்காதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா நம்ம டெஃபினட்டாக போலீஸ்கிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு. கால் மான்சனோட பிரதர்-இன்-லா போட் ரைட் வந்து இந்த வார்னிங்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. கிட்டத்தட்ட ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறதும் நிறைய பஃபுக்கு போயிட்டு நிறைய உமனோட ஊரை சுற்றுறதும் இப்படின்னு ரொம்ப லாவிஷான லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. கால் மான்சன் அவரை கூட்டு வார்ன் பண்ணியும் அவர் கேட்குறதா இல்லை. கால் மான்சனோட பிரதர்-இன்-லா போட் ரைட்டோட இந்த பிஹேவியர் வந்து நிறைய பேட் அட்ராக்ஷனை கொடுக்குது. அதாவது நிறைய போலீஸையும் அட்ராக்ட் பண்ணுறது, அதே டைத்தில் லோக்கலில் இருக்க கேங்ஸ்டரையும் அட்ராக்ட் பண்ணுது. இதனால் கொஞ்சம் ஒரி பண்ண கால் மான்சன் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. கால் மான்சன் அவருக்கு தெரிஞ்ச சில கேங்ஸ்டர் மூலமாக அவரோட பிரதர்-இன்-லா போட் ரைட்டரை சும்மா ஃபேக்காக கிட்னாப் பண்ண சொல்கிறாரு. கிட்னாப் பண்ணதுக்கப்புறம் அவரை ரெக்கவர் பண்ணி அவர்கிட்ட என்ன வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்ததுனால தான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் காசு கொடுத்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கேன், ஸோ இனிமேல் லாவிஷாக எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாத, அப்போ தான் சரி நம்ம போலீஸ்கிட்டையும் இந்த மாதிரி கேங்ஸ்டர்கிட்டையும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மீன் டைம் எஃப்பிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ண எல்லா எம்ப்ளாயும் என்கொயரி பண்ணும்போது இந்த டயாஸ் மேலே சந்தேகம் வந்திருக்கு. அவர்கிட்ட ஃபர்தராக டீப்பாக என்கொயரி பண்ணதுக்கப்புறம் அவர் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டார். இப்போது கால் மான்சனை போலீஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவரோட ஃபோனையும் ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டு போலீஸ் நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் கால் மான்சனுக்கு சுத்தமாக தெரியாது. கால் மான்சனோட பிரதர்-இன்-லா போட் ரைட் வந்து ஏற்கனவே ஃபேக்காக கிட்னாப் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ணால் கூட அவர் வந்து அவரோட பிஹேவியரை மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. திரும்பவும் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் கால் மான்சன் என்ன பண்ணுறாருனா, திரும்ப அதே கேங்ஸ்டர்கிட்ட சொல்லி அவரோட பிரதர்-இன்-லா போட் ரைட்டை திரும்பவும் கிட்னாப் பண்ண சொல்கிறாரு. இந்த டைம் அவரை வந்து அந்த கேங்ஸ்டர் குரூப் வந்து ஃபேக்காக கிட்னாப் பண்ணலை, ரியலாகவே கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்க கால் மான்சன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ திருடுத்தனம் பண்ணி காசு நிறையா வச்சுருக்கீங்க, எனக்கு $1 million கொடு, அப்போ தான் ஓம் பிரதர்-இன்-லா போட் ரைட்டை நான் விடுவேன் அப்படின்னு அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம் கால் மான்சனோட ஃபோனை டேப் பண்ண போலீஸ் அவரை க்ளோஸாக நெருங்கி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
அவரை மட்டுமில்லை அவரோட பிரதர் இன்லா போட் ரைட்டையும் அவரை கிட்னாப் பண்ணிட்டு போன அந்த குரூப்பையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கால் மான்சன் தான் கொள்ளையடித்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸ்கிட்ட ஒத்துக்கிறாரு. அதுபோக இந்த கொள்ளையடித்த பணத்துலேருந்து அவருக்கு என்ன ஷேர் வந்ததோ அந்த பணத்தை போலீஸ்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிடறாரு. கால் மான்சன் இந்த கொள்ளையடித்த பணத்தில் அவருக்கு ஷேராக வந்த $1.2 million போலீஸ்கிட்ட திரும்ப கொடுத்துறாரு. பட் அவரோட பார்ட்னர் 3 பேரும் கொள்ளையடித்த பணத்தை இதுவரைக்கும் போலீஸ் ரெக்கவர் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட $6 million ஸ்டில் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கால் மாசனுக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த மணி ஹீஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்த அவரோட ஃப்ரெண்டு டயாஸுக்கு 16 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. கால் மாசனோட பிரதனில்லா போட் ரைட்டுக்கு 13 வருஷமும் அவங்களோட மற்ற 2 பார்ட்னருக்கு தலா 11 வருஷமும் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. கால் மாசன் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப நரகமாக இருந்ததாக சொல்கிறாரு. அவர் ஜெயிலில் இருந்த டயத்தில் அவங்களோட மதர் இறந்து போயிருக்காங்க, அவரோட பிரதர் சிக்காகி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாரு, இன்னொரு பிரதர் ஆக்சிடெண்ட்டில் காலை இழந்துட்டாரு. அதுபோக இவர் ஜெயிலு போகிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசித்த அவங்க மனைவிட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 17 வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறேன், எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம், உனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் மூலமாக 2 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இந்த மணி ஹீஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணதுக்காகவும் அதுபோக ஜெயிலில் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டதாகவும் கால் மான்சனோட ஜெயில் தண்டனை 17 வருஷத்துலேருந்து 9 வருஷமாக குறைக்கப்படுது. April 2016 அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி இப்போ மியாமியில் ட்ரக் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த மணிகி ஸ்டோரி மட்டுமல்ல, நான் படித்த நிறையா ஸ்டோரியிலையும் என்ன நடக்குது அப்படின்னா, மணியை ரொம்ப ஈஸியாக கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் அந்த கொள்ளைக்காரங்க நிறைய டைம் மாட்டுறது அந்த மணியை ரொம்ப லாவிஷாக வித்தின் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைத்துக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் மாட்டிக்கிறாங்க. இந்த மணிகி ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டில் தன் பை.